ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டீச்சர் ஸ்டான்லி. இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிம்பிள் பிளாக் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி நம்ம கீழே கமெண்டிங் நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலி பிளாக் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட்டை நம்ம எல்லோரும் பார்க்குற மாதிரி நம்ம செட் பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சிம்பிள் பிளாக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோன்னா ஒரு 12 வீடியோஸ் மேலே நம்ம பார்த்துருப்போம். அந்த 12 வீடியோ சாரி 11 வீடியோஸ் பார்த்துருப்போம். அந்த 11 வீடியோஸில் எப்படி லேஅவுட் டிசைன் பண்ணுறது, எப்படி மெனு பார் டிசைன் பண்ணுறது, வெர்டிக்கல் மெனு பார் எப்படி டிசைன் பண்ணுறது, சைன் இன் ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி நம்ம புது யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணுறது, வேலிடேட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிளாகில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது. இப்போ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சிம்பிளாக ஒரு ரெண்டு பேராகிராஃப் மட்டும் டைப் பண்ணிவிட்டு அந்த பேராகிராஃபை நம்ம எப்படி நம்ம உள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறத நான் பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் ஒரு சிம்பிள் பேராகிராஃபாக ஒரு ரேண்டம் பேராகிராஃப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அந்த பேராகிராஃபை ஜஸ்ட் நான் காப்பி மட்டும் நான் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, காப்பி பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஒரு பி டேக்கில் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸ்லாஷ் பி. உள்ளுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நம்ம பிளாகுக்கு ஒரு பேராகிராஃப் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் தென் இதில் ஒரே ஒரு இமேஜ் மோட் எனக்கு தேவைப்படுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு இமேஜ் மட்டும் என் சிஸ்டமில் நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட இந்த இத்தனை இமேஜஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் ஏதோ ஒரு இமேஜஸ் எடுக்க போகிறேன். நான் வந்து இந்த T5.jpg அப்படின்ற இந்த இமேஜை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். என்னோட ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த இமேஜை நான் சேவ் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா வெப்சைட்குள்ளே ப்ராஜெக்ட்குள்ளே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஒரு ஃபோல்டரில் தான் நம்ம சேவ் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நான் போட்டு வச்சிட்டேன். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு புது ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அந்த புது ஃபோல்டர் IMAGE இமேஜ்னு போட்டு உள்ளுக்குள்ளே நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டைலுக்கு நம்ம CSS அப்படின்ற ஒரு ஃபோல்டர் போட்டுக்கலாம். அந்த ஸ்டைலை தூக்கிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உள்ளே போட்டுக்கோங்க. இமேஜை தூக்கிட்டு வந்து நீங்கள் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இமேஜ்குள்ளே போட்டுக்கோங்க. ஸ்டைல் வந்து ஸ்டைல் CSS அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே போட்டுக்கோங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும். நான் கொஞ்சம் மறந்துட்டேன். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை போட்டாச்சுங்களா, இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணால் எல்லா ஸ்டைலும் உங்களுக்கு போய்டும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் பழையபடி நீங்கள் அந்த ஸ்டைல் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வரணும். பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஸ்டைல் ஷீட்டை ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். CSSக்குள்ளே இருக்கிற ஸ்டைல் ஷீட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. எங்கெல்லாம் நான் இமேஜ் டேக் போட்டிருக்கணும், இங்கே பாருங்கள், IMAGE ஸ்லாஷ்னு போட்டுக்கிறேன். ஒரு டாட் போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு இமேஜ் ஸ்லாஷ்னு போட்டுக்கிறேன். இதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டைல் ஷீட் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். பார்த்தீங்களா, ஒவ்வொருத்திலும் நம்ம ஸ்டைல் ஷீட் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அந்த ஸ்டைல் ஷீட்டை நம்ம வந்து CSS அப்படின்ற ஃபோல்டரில் போயிட்டு ஒரு ஸ்லாஷ் கொடுங்க. இது எல்லா இடத்துலையும் நீங்கள் அதை கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எல்லா ஷீட்டையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயுமே அந்த ஸ்டைலிங்கை நான் மாற்ற போகிறேன். சரிங்களா, இந்த ஒர்க் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிருந்திருக்கும். நம்ம இப்போ பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஸ்டார்டிங்கில் நீங்கள் அதை பண்ணியிருக்கணும். சரிங்களா, இதில் பாருங்கள், நான் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ரைட் கிளிக் பண்ணி எடிட்டுங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைலில் கான்ஃபிக் ஃபைலுக்கு நமக்கு தேவையில்லை. நியூ யூசரில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சைன் இன்லேயும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹோம் பேஜ்லேயும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லாக்அவுட் பேஜ் தேவையில்லை. பிளாக் பேஜ் நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அடுத்தது CSS பேஜ் தேவையில்லை. அபவுட்லேயும் நான் போட்டுக்கிறேன். காண்டாக்ட் பேஜ்லேயும் போட்டுக்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா க்ரியேட் அப்படின்னு ஒரு பேஜ் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இது தேவையில்லை. இது நான் ஒரு டம்மி பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தேன், டெலிட் பண்ணிடுறேன் க்ரியேட்டை. அதே மாதிரி எல்லா ஷீட்லேயும் டவுன்லோட்ஸ்லேயும் போட்டுக்கோங்க. டவுன்லோட்ஸையும் போட்டாச்சு. இண்டெக்ஸ் பேஜ்லேயும் மாற்றிருக்கேன். நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அதுலேயும் நான் மாற்றிடுறேன். அண்ட் தென் ப்ராடக்ட்லேயும் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே ஒட்டுக்காக சேவ் பண்ணிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டைல் ஷீட் உங்களுக்கு பழையபடி உங்களுக்கு வந்துடும். ஆனால் மேலே பாருங்கள், ஹெட்டில் இருக்க இமேஜ் உங்களுக்கு அது வரல. என்ன ரீசனாக, இந்த இமேஜ் வந்து CSS ஸ்டைலுக்குள்ளே இருக்குது. அந்த ஸ்டைலை நம்ம வெளியே கொண்டு வரணும் இமேஜை. ஸோ இமேஜ் ஃபோல்டருக்கு நம்ம மாற்றி விட்டுடலாம். சரிங்களா, பாருங்கள், இமேஜ் அப்படின்ற ஃபோல்டரில் 1.jpg கொடுத்துருந்தேன். இதில் பாருங்கள், நான் டபுள் டாட் போட்டுக்கிறேன். அந்த ஃபோல்டர் விட்டு நான் வெளியே வரணும். ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் போய்க்கிறேன். ஹோம் பேஜில் பாருங்கள், ஹெட்டருக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை முதல்ல பாருங்கள். என்னோட ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு லோகோக்கு ஒரு இமேஜ் ஒன்று போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, அந்த இமேஜை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்குவோம். அந்த இமேஜ் நேம் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் இமேஜஸ் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா logo.png அப்படின்ற ஒரு இமேஜ், இன்னொன்று வந்து 2.png ஒன்று இருக்குது. சரிங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா logo.png 2.png அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்களா அது முதல்ல எடுங்க.
கண்ட்ரோல் எஃப் கொடுத்து எல்ஓஜிஓ லோகோ டாட் பிஎன்ஜி அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைல்லையும் மேலே ஹெட்டரில் தனியாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலன்னா இதிலே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேறு வழி இல்லை. நான் என்ன இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஃபியூச்சர் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஷீட்லேயும் நான் மாற்ற மாதிரி நான் பண்ணிவிடுவேன். இப்போ இல்லை பாருங்கள், ஒவ்வொரு ஷீட்லேயும் நான் மாற்றிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இண்டெக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். இண்டெக்ஸ் பேஜுக்கு இண்டெக்ஸில் லோகோக்கு வந்து IMAGE இமேஜ் ஸ்லாஷ் லோகோன்னு கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், அந்த இமேஜ் உங்களுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி எல்லா ஷீட்டுக்கும் நான் பண்ண போகிறேன். நான் எல்லா ஷீட்லையும் மாடிஃபை பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பழையபடி உங்களுக்கு எல்லாமே கன்வெர்ட் ஆகிடும் சரிங்களா. இப்போ இதில் பாருங்கள் பிளாக்குள்ள அந்த இமேஜை நான் கொண்டு வரணும். என்னோடய பிளாக் ஷீட் மட்டும் ஒவ்வொன்று மற்ற எல்லாத்தையுமே நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஆல் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, பிளாக் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேராகிராஃப்குள்ளே ஒரு இமேஜ் நான் போடணும். இமேஜ் டேக் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நான் போடுறேன் IMGSRC ஈக்குவல் டு இமேஜ் அப்படின்ற ஃபோல்டரில் T9.JPG அப்படின்ற ஃபைல் ஓகேங்களா. இதை நான் போட்டுக்கிட்டேன். இந்த ஃபைல் இந்த டேக்கை நான் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி காட்டிச்சு வச்சுக்கோங்களேன், அந்த இமேஜ் வந்து லிங்க் ஆகலன்னு அர்த்தம், வேறு ஏதோ கனெக்ஷனில் எரர் அப்படின்றது அர்த்தம். இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஃபைல் நேம் பாருங்கள் T5 இருக்குது, நான் போடுறது T9 போட்டிருக்கேன். ஸோ T5 அப்படிங்கிறத மாற்றிக்கிட்டேன். இதை சேவ் பண்ணுங்கள் அண்ட் தென் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஆனால் என்னோட இந்த இமேஜ் வந்து பெரிய இமேஜாக இருக்கிறனால ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு, எனக்கு இவ்வளோ பெருசு எனக்கு கவர் ஆக வேண்டாம். ஸோ நான் ஹைட் வித் நான் மாற்ற போகிறேன். இதுக்காக என்ன பண்ணுறேன்னா இதுக்கு ஒரு ஐடி ஒன்று செட் பண்ணுறேன், BLOG block underscore IMG அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் சரிங்களா. இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், என்னோடய ஸ்டைல் ஷீட் ஓப்பன் பண்ணி அதில் ஸ்டைலிங் நான் பண்ண போகிறேன். CSSல போயிட்டு என்னோடய ஸ்டைல் ஷீட்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டேன். அந்த ஐடியில் நான் போட போகிறேன். பாருங்கள் HEIGHT ஹைட் என்ன பண்ணுறேன்னா ஒரு 150 pixel கொடுக்குறேன். வித்தும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 pixel கொடுக்குறேன் சரிங்களா. இப்போ இதை சேவ் பண்ணி நீங்கள் அவுட் புட் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், 150 pixel மாற்றிடும். 150 ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 300 மாற்றிக்கிறேன் ஓகேங்களா. கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும், 300 சேவ் பண்ணிவிட்டேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், 300 மாறிடுச்சு. ஹைட்டை மட்டும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 நான் மாற்றிக்கிறேன். இப்போ தான் அந்த பிக்சர் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பேடிங் ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுத்துக்கலாம். ரொம்ப இது பண்ண மாதிரி இருக்குது, மார்ஜின் பேடிங் எல்லாமே மாற்றிக்கலாம். ஸோ நான் மார்ஜின் என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 pixels நான் கொடுத்துக்கிறேன். எல்லா சைடு மார்ஜின் எனக்கு 5 pixel நான் வந்துருக்கணும் பார்த்தீங்களா. 5 pixel நான் வந்துச்சு, டாப் சைடு எல்லாமே நான் வந்துருக்கும். இப்போ இதே மாதிரி எனக்கு இந்த பேராகிராஃப் எனக்கு இந்த பக்கம் வரணும் அப்படின்னா நம்ம ஃப்ளோட் லெஃப்ட்டு கொடுத்தோம்னா இமேஜ் எனக்கு கரெக்டாக அந்த பேராகிராஃப்க்கு வழி விட்டுரும் சரிங்களா. ஃப்ளோட் லெஃப்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இதை சேவ் பண்ணியாச்சு, அவுட்புட் ரெஃப்ரெஷ் பண்ணனா பேராகிராஃப் உங்களுக்கு வழி விட்டுருச்சு. அப்புறம் இந்த பேராகிராஃப் எனக்கு அலைன்மெண்ட் பண்ணணும், நம்ம அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக பேராகிராஃப் டேக் நான் போட்டிருப்பேன். அந்த பேராகிராஃப்க்கு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணிக்கோங்க. எல்லா பேராகிராஃப் டேக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக உங்களுக்கு அலைன் ஆகிருக்கும் சரிங்களா. இப்போ ஜஸ்டிஃபை கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ மார்ஜின் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கோங்க இமேஜுக்கு. இமேஜ் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 10 pixels நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 10 pixel எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்ஜின் ப்ராப்பர்ட்டி செட் ஆகிடும் பார்த்திங்களா. கொஞ்சம் நீட்டாக வந்து உங்களுக்கு செட் ஆகிருக்கு. அடுத்தது இது கீழே எனக்கு ஒரு கமெண்டிங் பேஜ் எனக்கு ரெடி பண்ணணும். ஸோ நான் அந்த யூசர் லாகினில் நான் போட்டு அதே கான்செப்டை அப்படியே நான் கீழே நான் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன் சரிங்களா. இப்போ பாருங்கள் அந்த சைன்இன் பேஜ் நீங்கள் எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சைன் அப்படின்ற பேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிற இந்த யூசர் ஃபீல்டு செட்லேருந்து எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீல்டு செட் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபீல்டு செட்டு ஃபார்ம் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கிறேன். அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஷீட்டில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இதை சேவ் பண்ணியாச்சு அண்ட் தென் ரெஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கமெண்ட்ஸை நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து யூசர் நேம் இருக்குது பாருங்க, யூசர் நேம் டிஃபால்ட்டாக வரணும், இங்கே மெசேஜ் வரணும், அப்புறம் ஒரே ஒரு இது தான் வரணும். ஸோ மற்றது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், எல்லாமே நமக்கு தேவையில்லை. ஸோ இதில் இருக்க தேவையில்லாத எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. எனக்கு கிளியர் தேவையில்லை. இதை வந்து என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஒரே பட்டனாக போதும், நேம் ஓகே. இதில் இருக்க வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா போஸ்ட் கமெண்ட் COMMENT கமெண்ட் ஓகேங்களா. இதை நான் கொடுத்துட்டேன். இப்போ இது வந்து நான் வந்து ரெண்டு இதுவும் கால் ஸ்பேன் கொடுத்துக்கிறேன். பெரிய பட்டனாக வரட்டும், கால் ஸ்பேன் 2 அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், உங்களுக்கு பெரிய பட்டனாக உங்களுக்கு இதில் வந்துடும் சரிங்களா. போஸ்ட் கமெண்ட் ஹியர் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் கமெண்ட் அப்படிங்கிறது இதில் வந்திருக்கு. இதில் பாருங்கள் வித் டிஃபால்ட்டாக நான் அனைக்குமா செட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால் அதுக்கு பெருசாக போக மாட்டேங்குது. எஸ் பட்டனில் பாருங்கள், எஸ் பட்டனுக்கு நான் வித்து செட் ஆக்சுவலி டிஃபால்ட்டாகவே வித்து நான் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வித்து நான் எதுவுமே நான் கொடுக்காம விடணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள்.
டிஃபால்ட்டாக அதுவாக வந்துடும். ஆனால் அந்த சைன்இன் லாகின்ல என்னாச்சுன்னு பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா இப்படி இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம சப்மிட் பட்டனுக்கு தனியாக நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா, நான் கமெண்ட்டுக்கு என்ன பண்ணால் #COMM அப்படின்ற கமெண்ட் ஐடிக்கு சேம் இதே கான்செப்டை அப்படியே நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இதில் வித்து நான் கொடுக்க போகிறது கிடையாது, கமா அதே ஸ்டைல் எனக்கு எதுக்கு வரணும், ஸோ COMM அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பட்டனோட நேம் நம்ம என்ன பண்ணலாம், ஐடி நேம் வந்து COMM அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. அடுத்தது பேடிங் கொடுத்துக்கோங்க, உள்ளுக்குள்ளே இருக்க பேடிங் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கோங்க, எதுக்குமே பேடிங் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இது கரெக்டாக இருக்குங்களா? இப்போ என்னோடய பிளாகுக்கு பாருங்கள், பிளாகில் வந்து பார்த்தீங்கன்னா என் பட்டனுக்கு பாருங்கள் பேடிங் சுத்தமாக இல்லை. ஸோ டிஃபால்ட்டாக அந்த பட்டனுக்கு மட்டும் நான் பேடிங் நான் மாற்றிக்கிறேன், பேடிங் ஒரு 5 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்போ பாருங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு ஒரு 5 பிக்சல் எனக்கு வந்திருக்கு. இது எனக்கு இன்னும் கொஞ்சம் இதாக வேணும், இல்லை வித்து ஹைட்டை நீங்கள் அதிகம் பண்ணிங்கனாவே போதும், அதே உங்களுக்கு கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகிடுன்னு நினைக்கிறேன். நான் என்ன பார்த்தீங்கன்னா வித்து ஒரு 300 பிக்சல்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதில் வந்துடும். ஓகேங்களா, 300 பிக்சல் #commented இருக்குது பார்த்தீங்களா, COMM. இதுலேயும் பார்த்தீங்கன்னா COMM கொடுத்தாச்சு, கால் ஸ்பேன் எல்லாம் சரியாக கொடுத்துட்டேன், போஸ்ட் கமெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன், சேவ் பண்ணிக்கோங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிங்கனாவே போதும். ஓகேங்களா, இப்போ இது உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இல்லை பட்டனோட வித்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணாலும் பண்ணிக்கோங்க. வித்து வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக 300 கொடுத்துருக்கேன், இது 300க்கு பதிலாக நான் 600 அப்படிங்கிறது கொடுக்குறேன், டபுள் டைம்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எரர் காட்டுது, எனக்கு சரியாக இல்லை, செட் ஆகலை. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கமெண்ட் ஐடி நான் எங்கே கொடுத்துருக்கேன், யூசர் லாகின்குள்ளே இருக்கிற கமெண்ட்டு. ஸோ அதை நான் டார்கெட் பண்ணிக்கிறேன், #user login-ல இருக்கிற TR-க்குள்ளே இருக்கிற TD-ல இருக்கிற கமெண்ட்டு. சரிங்களா, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்களா 600 எனக்கு பெருசாக வந்துச்சு. பார்த்தீங்களா, நான் டார்கெட்டிங் கரெக்டாக கொடுக்காதனால அந்த எரர். இப்போ நான் டார்கெட்டிங் கரெக்டாக நான் கொடுத்துக்கிட்டேன், பாருங்கள் போஸ்ட் கமெண்ட் அப்படிங்கிறது எனக்கு வந்துருச்சு, கரெக்டாக வந்துருச்சுங்களா. இப்போ அதே மாதிரி சேம் இதே டார்கெட்டிங்கை வந்து நீங்கள் எங்கேயும் கொடுத்துருங்க, அப்போ அது மேலே போகிற ஹோவர் ப்ராப்பர்ட்டி அது எல்லாமே உங்களுக்கு செட் ஆகிடும். இதே காப்பி பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணி அந்த ஹோவர் ப்ராப்பர்ட்டிக்கு செட் பண்ணிக்கோங்க. பட்டன் ஹோவர் ஆகும்போது வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுவும் நம்ம செட் பண்ணிக்கலாம், :HOVR. சேவ் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், மேலே பட்டன் போகும்போது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். அடுத்தது எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வரணும், அதை நான் ரீட் ஒன்லியாக நான் வச்சுக்க போகிறேன். நல்லா பாருங்கள், யூசர் நேம் வந்து ரீட் ஒன்லி, யூசர் நேம் வந்து ரீட் ஒன்லி, READONLY, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரணும். அதோட வேல்யூ நான் என்ன பண்ணுறேன்னா செஷன்லேருந்து நான் கெட் பண்ணிக்க போகிறேன், PHP-ல ப்ரிண்ட் பண்ணிக்கலாம், எக்கோ $_session session of நேமுங்கிறத கொடுத்துக்கிறேன், இதை சேவ் பண்ணிக்கிறேன். மேலே செஷன் வேரியபிளை கால் பண்ணிக்கோங்க. சரிங்களா, மேலே என்ன பண்ணலாம், நம்ம சைன்இனில் யூஸ் பண்ண அந்த செஷன் வேரியபிளை கால் பண்ணிக்க போகிறோம். லாகின் பண்ணாதான் கமெண்ட் பண்ணுற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா நான் இங்கே ப்ரொவைட் பண்ணுறேன். சரிங்களா, செஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ண உடனே எனக்கு இது ரீட் ஒன்லேயே மாறிடுச்சு, அந்தன் வந்து அன்டிஃபைன் சிம்பிள் அப்படிங்கிறது காட்டுது. ரீசன் என்னென்னா அங்கே நம்ம இன்னும் லாகினே பண்ணாதனால அங்கே எதுவுமே வேல்யூ இல்லை. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, லாகின் பண்ணால் மட்டும் இஃப் இ செட்டு செட்டாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு எக்கோ பண்ணணும், அப்படி இல்லைனா எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி இல்லைனா எனக்கு டிஃபால்ட்டாக ஒரு மெசேஜ் ப்ளீஸ் லாகின் அப்படின்னு, எல்ஸ் எக்கோவில் ப்ளீஸ் லாகின் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க, இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், ப்ளீஸ் லாகின் அப்படிங்கிறது வந்துடும். இல்லை ஒரு சின்ன எரர் பண்ணியிருக்கிறேன், ப்ராக்கெட்டில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், 50 செகண்ட் லைனில் பாருங்கள், 50 செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எரர் பண்ணியிருக்கேன், எக்கோக்கு நான் செமிகோலன் போட்டாச்சு, அண்ட் தென் கண்டிஷன் இஃப் கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா இ செட்டுக்குள்ளே நான் இன்னும் எந்த ஃபங்க்ஷனும் போடலை. இந்த நேம் செட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க, லாகினில் செஷன் நேம் செட் ஆகிருக்கா அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. எதுவுமே இல்லைனா ப்ளீஸ் லாகின் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா, ப்ளீஸ் லாகின்ற மெசேஜ் வரும். இங்கே மெசேஜுக்காக நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் வேரியபிளாக மாற்றணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து மெசேஜ்னு மாற்றிக்கிறேன், MESSAGE மெசேஜ், இல்லை கமெண்ட்னு கூட போட்டுக்கோங்க, COMMENT கமெண்ட்.
இதோட நேம் வந்து COMMENT கமெண்ட். இது வந்து டெக்ஸ்ட் ஏரியாவை மாற்றிக்கிறேன், டெக்ஸ்ட் ஏஆர்இஏ. அதே மாதிரி ஸ்லாஷ் TEXT டெக்ஸ்ட் ஏஆர்இஏ ஏரியாங்கிறது கொடுத்துக்கிறேன், சரிங்களா. இதை சேவ் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்திருக்குங்களா. இப்போ இதுக்கு ஹைட் வித் நம்ம செட் பண்ணிக்கலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு நான் ஹைட் வித் நான் செட் பண்ண போகிறேன். என்னோடய ஸ்டைல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக செட் பண்ண சைஸில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கெலாம் சாரி அந்த பட்டன்ஸ்க்கெலாம் பண்ணியிருப்பேன், அதே சைஸு நான் இதில் கொண்டு வர போகிறேன். டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற என்னோடய டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு இந்த சைஸ் கொண்டு வர போகிறேன், ஓகேங்களா. அதுக்குள்ளே இருக்கிற இதுக்கு வித்து கலரு எனக்கு எல்லாமே செட் ஆகணும். கலர் எனக்கு தேவையில்லை, விட்டுடுங்க. இதை சேவ் பண்ணிக்கிறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக வந்துச்சு பார்த்தீங்களா. வித்து கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கோங்க. இது சப்மிட் பட்டன், இது ஆக்சுவலி நான் இன்புட் டைப்புக்கு 200 வித் கொடுத்துருக்கேன். ஸோ 200 போட்டுக்கோங்க. ஹைட் என்ன பண்ணுறேன்னா ஒரு 350 கொடுத்துக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், 350 ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா 350க்கு பதிலாக ஒரு 100 மட்டும் போடுங்க. 100 பெருசுது, காலம்ஸ் 100 கொடுத்துக்கோங்க. மெசேஜ் கொடுத்தாச்சுங்களா. அடுத்தது இது எனக்கு ரீசைஸ் ஆகக்கூடாது அந்த மாதிரி. ஸோ நம்ம ஸ்டைல் ஷீட்டில் ரீசைஸ் நான்னு கொடுத்துக்கலாம். ஆரி எஸ்ஐ இசடி ரீசைஸ்ன்னு கொடுத்துட்டு நன்னுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீசைஸ் போயிடும், சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசைஸ் ஆகாது, நம்ம டைப் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது இதையும் நீங்கள் ரிக்வயர்னு போட்டுக்கோங்க. கண்டிப்பாக அவங்க மெசேஜ் டைப் பண்ணி தான் ஆகணும். இப்போ பாருங்கள் அவங்க போஸ்ட் பண்ணாங்கன்னா அது எடுத்துக்காது, சரிங்களா. இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் சாரி சைன் இன் பாருங்கள், சைன் இன் பாஸ் பண்ணியிருக்கேன். பிளாகில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஆக்ஷன் வந்து இதே பிளாகுக்கு எனக்கு பாஸ் பண்ணணும். ஸோ ஃபார்ம் ஆக்ஷனில் போயிட்டு இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம், தப்பாக டைப் பண்ணிட்டேன் நான். பிஎல்ஓஜி பிளாக்னு போட்டுக்கோங்க. சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணுங்கள், பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணுற வரைக்கும் கேட்கும். நீங்கள் லாகின் பண்ணலன்னா அது ஒரு பிரச்சனை வரும் நமக்கு. அதனால் லாகின் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம், சரிங்களா. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேடிங்லாம் கொடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் லெஜெண்டில் என்ன பண்ணுறனா கமெண்ட் ஹியர் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். யூசர்ஸ் COMMENT கமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன், சரிங்களா. இதை சேவ் பண்ணிக்கிறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் கீழே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வரணும், சரிங்களா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கமெண்ட் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் டைப் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிரச்சனையாக ஆகும். நம்ம டைப் பண்ண ஓவர் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, கண்டெய்னரை நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். நான் இதை என்னோடய ஸ்டைல் ஷீட் ஓவன் பண்ணிக்கிறேன். என்னோடய கண்டெய்னர் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நான் வந்து போட்டிருக்கேனா, இதை அப்படியே காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் தேவையில்லை, இமேஜ் எடுத்துருங்க. இதை காப்பி பண்ணிக்கிறேன், அதை காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து COMMENT கமெண்ட்டுங்கிறது கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஹைட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், எதுவுமே கொடுக்காம ஆட்டோன்னு கொடுத்துக்கிறேன். அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்டென்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஹைட் செட் ஆகிடும், சரிங்களா. இப்போ இதில் பாருங்கள் பிளாகுக்கு போகிறேன். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்தோட கண்டெய்னருக்கு மட்டும் நான் ஆட்டோ அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். சாரி ஆட்டோ இல்லை, நம்மளோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அப்படின்ற இந்த இதை சேவ் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கிறதுனால இது அந்த பேக்ரவுண்ட் பாடியோட கலர் உங்களுக்கு தெரியுது. இல்லை மினிமம் ஹைட் கூட நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. மினிமம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செட் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ள கமெண்ட்ஸ் டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும், சரிங்களா. அதை பார்த்துக்கலாம் நம்ம அப்புறமேட்டு, ஓகேங்களா. யூசர் நேம் கொடுத்தாச்சுங்களா. இப்போ யூசர் நேம் வந்து அவங்க லாகின் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். நாம் என்ன பண்ணலாம்னா கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்ற ஒரு மெசேஜ் எனக்கு ப்ரிண்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள் இந்த மெசேஜே நான் என்ன பண்ண போகிறேன்னா அழகாக நம்ம அதை மாற்றிக்கலாம். ஸோ இந்த வேல்யூவை நான் மாற்றாமல் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள் இந்த மெசேஜை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஒரு இஃப் கண்டிஷன்ஸ் போட்டு கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு அந்த இடத்துல எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரணும். அப்படி ட்ரூவாக இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் வரணும், ஓகேங்களா. ப்ளீஸ் லாகின் ஹியர் அப்படின்ற ஒரு ஆங்கர் டேக் வரணும். ஹாரிஃப் டேக்கில் என்ன பண்ணுறேன்னா SIGN.PHP அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன், /n கொடுத்துக்கிறேன், சரிங்களா. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள் PHP டேக்கை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு எப்போ வரணும்னா அவங்க லாகின் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வரணும், இல்லைனா வரக்கூடாது. ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு
இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. எக்கோவில் ப்ரிண்ட் பண்ணிக்கோங்க, ஏசி ஹெச்ஓ எக்கோ டபுள் கொட்டேஷன் போட்டுக்கோங்க. இல்லை உள்ளே நிறைய சிங்கிள் கொட்டேஷன் போட்டாலும் வெளியே நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து உள்ளே டபுள் கொட்டேஷன் போட்டாலும் வெளியே சிங்கிள் கொட்டேஷன் நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரீட் ஒன்லி கொடுத்துக்கோங்க, அடுத்த ரிக்வயர்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. வேல்யூவில் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த வேல்யூவை ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். டாலர் அண்டர் ஸ்கோர் செஷன் ஆஃப் நேம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ப்ராக்கெட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு டாட் சிம்பிள் போட்டுக்கோங்க, சிங்கிள் கொட்டேஷன் போட்டு ஒரு டாட் சிம்பிள் ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு சிங்கிள் கொட்டேஷன் போட்டு ஒரு டாட் சிம்பிள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த செஷன் நேம் வந்து இதில் வந்துடும். அப்படி இல்லைனா நான் என்ன பண்ணுறேன்னா எக்கோவில் எனக்கு இது ப்ரிண்ட் ஆகணும் சரிங்களா, எக்கோவில் அந்த லிங்க் டேக் எனக்கு ப்ரிண்ட் ஆகணும். ஸோ அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணி எல்ஸில் நான் போட்டுக்கிட்டேன். எக்கோவில் இதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டிடிக்குள்ளே இதை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க, டிடிக்குள்ளே இதை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க சரிங்களா. இதை என்ன பண்ணுறேன்னா டபுள் கொட்டேஷனில் போட்டுக்கிறேன் சரிங்களா. இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன், இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். 56th லைனில் எனக்கு ஒரு எரர் காட்டுது. ஸோ 56th லைனை நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம். 56th பார்த்தீங்கன்னா நான் செமிகோலன் போடாமல் விட்டுட்டேன். ஸோ இதை சேவ் பண்ணிக்கோங்க, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் கரெக்டாக. பாருங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் இல்லைனா உங்களுக்கு வந்து லாகின் பண்ணணும் சரிங்களா. இதில் எல்ஸ் பாட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், செஷன் லாகின் பண்ணலன்னா எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரக்கூடாது. ஸோ லாகின் போட்டுக்கிறேன், இந்த பழைய டெக்ஸ்ட் பாக்ஸை எடுத்துருங்க, இது நமக்கு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வராது, ப்ளீஸ் லாகின் வரும், லாகின் ஹியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா அந்த பேஜுக்கு எனக்கு லோட் ஆகிடும் சரிங்களா. இப்போ பாருங்கள் லாகின் ஹியர், ப்ளீஸ் லாகின் ஹியர், இது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த சைன்இன் பேஜுக்கு போயிடும். அவங்க சைன்இன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் அபி சைன்இன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 4 கொடுத்து லாகின் பண்ணுறேன். அவங்க சைன்இன் பண்ணோடனே ஹோம் பேஜ் வந்துருச்சுங்களா, இப்போ அவங்க பிளாகுக்கு போனாங்கன்னா அவங்க பேர் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். இப்போ அவங்க டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம், அவங்க என்ன கமெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த கமெண்ட் அவங்க கொடுத்துக்கலாம். இந்த கமெண்ட்டை கெட் பண்ணி நம்ம எப்படி வந்து கமெண்ட்ஸ் எங்கள் கீழே டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கண்டினியூட்டியை நீங்கள் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னும் அட்வான்ஸ் வீடியோஸ்க்கு நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.